கிருஷ்ணகிரி அருகே ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்களுக்கு பன்றியின் ரத்தம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. போச்சம்பள்ளியில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் மேல தாளங்கள் விளங்க பெண்கள் மாவிளக்கை ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலில் வழிபட்டனர். இதனை அடுத்து பரணை ஏறும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பன்றியை பலி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பன்றியின் ரத்தத்தில் வாழைப்பழத்தை கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பன்றிகளை பலி கொடுத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். செங்கல்பட்டு அருகே கார் மீது அரசு பேருந்து நேருக்கு மோதியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மறைமலைநகர் தேசிய நெடுஞ்சாலை அருகே பாண்டிச்சேரிக்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநர் சாலையோரமாக நிறுத்திவிட்டு செல்போன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கோயம்பேட்டிலிருந்து மன்னார்குடி செல்லும் அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக கார் ஓட்டுநர் உயிர் தப்பினார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் அருகே ஸ்ரீ குபேர விநாயகர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மண்மங்கலம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ குபேர விநாயகர் ஸ்ரீ நீலியம்மன் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி கணபதி கோபம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முதல் யாக பூஜை, இரண்டாம் யாக பூஜை, கன்னிகா பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க புனித நீரை எடுத்து கலசங்களுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்புடைய சென்னை உட்பட 9 இடங்களில் எண்ணெய் துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய மாயவரம் சாதிக் பாஷா மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் அவருக்கு தொடர்புடைய 9 இடங்களில் எண்ணெய் துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் துண்டு பிரசுரங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்குகள் கிடைத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த முழு தகவலும் சோதனையின் முடிவில் தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மரக்காணம் அருகே லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. ஆந்திராவிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு லாரி ஒன்று இறால் தீவனத்தை ஏற்றி வந்துள்ளது. இந்நிலையில் மரக்காணம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனிச்சமேடு பேருந்து நிலையம் அருகே லாரி கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வெள்ளிப்பாக்கத்தில் அகதீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற அகதீஸ்வரர் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் பெருவிழா கடந்த 2ஆம் தேதி துவங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தினந்தோறும் அகதீஸ்வரர் பல்வேறு உற்சவத்தில் அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறார். அந்த வகையில் 8ஆம் திருநாளை முன்னிட்டு அகதீஸ்வரர் சொர்ணாம்பிகை அம்பாளுடன் சிறப்பான அலங்காரத்துடன் தேரில் அமர்ந்தவாறு மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து நமச்சிவாயா அரோகரா என்ற முழக்கத்துடன் தேரை இழுத்துச் சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நடைபெற்றது. தண்டலம் குரு வட்டத்திற்கான ஜமாபந்தி வருவாய் தீர்வாயம் வட்டாட்சியர் ஜெயகாந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வருவாய் கோட்டாட்சியர் சைலேந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து பட்டா மாறுதல், உட்பிரிவு நில அளவை, இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட 154 மனுக்களை பெற்றுக்கொண்டார். அப்போது இருங்காட்டுக்கோட்டை பகுதி ஆக்கிரமிப்பு இடத்தில் வசிக்கும் 40 குடும்பங்கள் அதே பகுதியில் மாற்றியிடம் வழங்குமாறு மனு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் சார் ஆட்சியர் பழனி, வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் ரமணி, துணை வட்டாட்சியர் ஜெயக்குமார், தண்டலம் வருவாய் ஆய்வாளர் பிமில்ரோஸ், தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை ரயில் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகே இருசக்கர வாகன நிறுத்தத்தில் திடீரென தீப்பிடித்ததால் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட இரு வாகனங்கள் எரிந்து சாம்பலாகின.
இதுகுறித்து தகவலறிந்து வந்த தாம்பரம் தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரமாக போராடி தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பக்தர்கள் நூதன முறையில் வழிபாடு செய்தனர். கந்தசாமிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கிராம ஆண்கள் தங்கள் உடம்பில் சேற்றை பூசிக்கொண்டு கண்மாயில் இருந்து கிராமம் முழுவதும் சுற்றி வழிபாடு செய்தனர். இதனையடுத்து மஞ்சள் நீராட்டு விளையாட்டு விழா நடைபெற்றது. சென்னை செங்குன்றம் அருகே அருள்மிகு சோலையம்மன் மற்றும் முனீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. சோலையம்மன் நகர் அருள்மிகு ஸ்ரீ சோலையம்மன் முனீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கோபூஜை, தன பூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது யாகசாலையில் இருந்து கிராம பெரியவர்கள் முன்னிலையில் கும்பகலசம் புறப்பட்டு ஆலயத்தின் விமான கோபுர கலசத்தில் தேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.